என்னோட பர்பஸ் என்னன்னா எல்லா வயசுலயும் உங்களால கராத்தே கத்துக்க முடியும். உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு கராத்தே வந்து ஒரு பெரிய காரணமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டை பண்ணியிருக்கோம். ஸோ 84 வயசோ 86 வயசோ 90 வயசோ அது ரிட்டையர்ட் ஆகிற வயசு இல்லை, அப்போ கூட உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் 86 வயசு வரையும் அச்சீவ் பண்ணுறது வெயிட் பண்ணணும் கிடையாதுங்க, உங்களால் சின்ன வயசுலேயே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2009 நான் பண்ண சாதனையை 12 வருஷங்கள் ட்ரெயின் பண்ணி 24 வயசாக இருக்கும்போது மாஸ்டர் பிரதீபா பண்ணாங்க. ஸோ இது மட்டுமே இல்லை, சின்ன வயசுலேயே பண்ண முடியும் சொல்லிட்டு இப்போ 5 வயசு 6 வயசில் இருக்க குழந்தைங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம், அவங்க தான் அடுத்த அச்சீவர்ஸாக இருக்காங்க. ஸோ கராத்தே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸும் கொடுத்துரும், டிசிப்ளினும் கொடுத்துரும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டை நான் பண்ணியிருக்கேன். எனக்கு 84 வயசு ஆகுது, நான் இந்த கராத்தால சேர்ந்து 6 வருஷம் ஆகுது. நண்படி இதனுடைய முக்கிய காரணம்னா இதனுடைய குருமார்கள் சொல்லிக் கொடுப்பவர்கள் எப்படி இருக்கார்களோ அது போல தான் அவருடைய கற்பும் மாணவர்கள். அதான் கற்பித்தல் கற்றல் இது ரெண்டும் முக்கியமானது. அது கற்பித்தல் எப்படி இருக்கிறதோ எவ்வளோ வீரமாக இருக்கிறதோ எவ்வளோ வீர செயலாக இருக்கிறதோ அதை விட்டு தான் மாணவர்கள் இருப்பார்கள். அந்த வரிசையில் நான் இருக்கின்றேன். இதை செய்ததற்கு என்னுடைய இந்த சாதனையை என் போன்றவர்கள் என்னுடைய வயது சிறியவர்கள் இதை கூட செய்து என்னுடைய முயற்சியை அவர்கள் முந்தலாம் என்பதற்கு நான் எடுத்துக்காட்டாக விளங்க விரும்புகிறேன். இந்த சாதனையை நான் செய்ததற்கு என்னுடைய குருவாக இருக்கும் ஆல் இண்டியா ஜிம் இஷுன் கராத்தே அசோசியேஷன் அதற்கு என்னுடைய இந்த வெற்றியை சமர்ப்பிக்கின்றேன். கராத்தே பற்றும்னா ஒரு சிறிய தொழில் பணி கொண்டிருந்தேன், அதாவது பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய 79வது வயதில் 79வது வயதில் என்னுடைய கராத்தே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டது. இது மாதிரி மற்ற இது பார்க்கும்போது இதை என்னுடைய உடல்நிலையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக இதனை செய்தேன். இது வந்து எனக்கு நல்ல சக்தியை கொடுக்கிறது, நல்ல உணர்ச்சியை கொடுக்கிறது, வீரத்தின் உணர்ச்சி. எனக்கு உணவில் காலையில் 4 இட்லி அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட்றதில்லை, மத்தியானம் கொஞ்சம் சாதம் கொஞ்சம் காய்கறிகள், ஈவினிங்கில் ஒரு கப் டீ, அதோடு 7 மணிக்கு 3 இட்லியோ அல்ல 3 தோசையோ, மற்றபடி வீணாக அதிகமாக வெளியில் வாங்கி எதுவும் சாப்பிட்றது கிடையாது. வீட்டில் எது செய்கிறாலோ அது மட்டும் சாப்பிடுகிறேன். அதுதான் என்னுடைய உணவு கட்டுப்பாடு. நான் என்னுடைய 40வது வயதுலேயே மாமிசம் உண்பதை தவிர்த்தேன். அதே மாதிரி இரவில் டிபன் உட்கொள்வதை ஏற்றுக்கொண்டேன். அது எனக்கு ஒரு உற்சாகத்தையும் உடல் வலிமையும் உடல் ஒல்லியாக இருந்தாலும் உடல் உறுதியாக இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் செய்யும் கராத்தே பயிற்சியும் உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும். Thank you.